உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அந்த ஐயனார் தாண்டி உன் பிள்ளைய காப்பாத்த இவர் அனுப்பி வச்சிருக்காரு. ஐயா சாமி, நீ நல்லா இருக்கணும்ப்பா. 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் சாமி, நல்லா வாழணும். நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா பாரதி, ஏதாவது நான் என்ன வந்து எழுப்பு. இல்ல பாட்டி, இதுக்கப்புறம் இவளுக்கு ஒன்னும் செய்யாத, மருந்து கொடுத்தா சரியாயிடும். உனக்கு எப்படி சாமி இதெல்லாம் தெரியும்? என் குழந்தைக்கும் இதே மாதிரிதான் வரும் பாட்டி. இதெல்லாம் அவளுக்கு வாங்கின மருந்துதான் பாட்டி. என்னையா கண்ணெல்லாம் கலங்குது? உன் பிள்ளை ஞாபகம் வந்துருச்சா? நீ ஒண்ணு கலங்காதையா, அடுத்தவன் பிள்ளைய உன் பிள்ளையா நினைச்சு துடிக்கிற பாரு. இந்த ஒரு குணத்துக்கே நீ ஆயுசு முழுக்க நல்லா இருப்ப சாமி. சரி பாரதி, நான் போய் படுக்கிறேன், நீ பிள்ளைய பாத்துக்க. தைரியமா இரு, தமிழுக்கு ஒன்னும் ஆகாது. பாத்துக்க. இதெல்லாம் மறக்கணுமோ, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ, அதெல்லாம் மறக்க வேண்டியது. குழந்தைய கோவப்பட்டு தூக்கிட்டு வந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கணும். இப்ப கூட நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ் இங்க தவிச்ச தவிப்பு அங்கே இதயத்துக்குள்ள துடிப்பா துடிச்சது. தூக்கத்திலிருந்து என்ன எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லிச்சு. அதனாலதான் நான் மருந்து எடுத்துட்டு ஓடி வந்தேன். திரும்பவும் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிறது வாசுவோட இதயம், தமிழோட அப்பா இதயம். நான் வேற, வாசு வேற இல்ல. யார் என்ன சொன்னாலும் தமிழ் ஏன் பொண்ணுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் முழிச்சதும் அவளுக்கு இந்த டானிக்ல 10 ml கொடுங்க. ஒரு 2-3 days பச்சை தண்ணியில குளிக்க வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அவளுக்கு சாப்பிட எதுவும் கொடுத்துட வேண்டாம். முக்கியமா சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க வேண்டாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.